ஊர்ல இருக்கிற எல்லாரும் நம்மளை கேள்வி கிண்டல்லாம் பண்ணாங்கல்ல, அவங்க மூஞ்சில வந்து போகுது. அதாவது சில அதிசயங்கள் நடந்துச்சு, அதனால சொன்னா நம்ப பண்ண யாரும் கரெக்டா 2000 ஆள் இருப்பாங்கல்ல. அதான் சுந்தரசி சார் கூப்பிட்டு தலைநகர் வந்து போறதுல நல்லா பேசுறாங்க, திருநெல்வேலி பேச நல்லா பேசுறாங்க. நம்ம கூடவே வர்ற மாதிரி ஒரு கேரக்டர் போட்டு விடு அப்படின்னு சொல்லி சினிமாவில் நடிக்கிறாங்க. எனக்கு ஒரே ஒரு விஷயம் புரிய மாட்டேங்க, என்னடா உங்க உட்காந்து கை தட்டுங்க கை தட்டுங்க சொல்லிட்டு நமக்கு வந்து பெரிய திறமையில இல்லையோ, பொருளை நம்ம காமெடியாரும் ரசிக்கலையோ. எந்த படத்துலையும் ஒரு காதல் அதாவது காதல் கொடுங்க, இதை படத்துலையும் ஒரு காமெடி அதாவது காவல் கொடுங்க. இப்போ என்ன படமா இருக்கும் இந்த தேர்தல் நேரங்கள்லாம் ஒன்றும் பயங்கர வைரலாக போச்சு, நிறைய நிறைய போச்சு. டேய் படம் எப்படா கொடுப்பேன், படம் வந்தோடனே கொடுப்பேன் அப்படிமா, படம் எப்படா வருவேன், இந்த ஆடியோ நீங்கள் கேட்குறீங்க கேளுங்க ஏதோ ஓ நீ அந்த ஆடியோ சொல்றியா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வைரல். நாங்கள் இத்தனை வருஷம் நாங்கள் உட்காந்துருப்போங்க, நீ வரல டேபிள் கீழே வந்து ஜெயிச்சு சரி அப்படி சிவமாய் பிள்ளை பிளானில் இருக்கிறேன் கூப்பிட்டு அப்படின்னு. ரிஃப்ளெக்ட் வியூஸ்க்கு வணக்கம், நான் உங்கள் சுகுமாரன். இந்த இன்டர்வியூவில் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு இமான் அனஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். உங்களுக்கு சில ஃபோட்டோஸ் காட்டுறேன், அதை பற்றி டக்குன்னு உங்களுக்கு என்ன தோணுதோ தபால்னு சொல்லிடுங்க, ஓகேங்களா? ரைட்டு. இது இது என்னுடைய பொண்ணு, நம்ம ஒத்துக்கிற பொண்ணு, நம்ம உயிர் அப்படின்னு சொல்லலாம். எப்பவுமே அப்பாவுக்கு மகள்னா ரொம்ப இஷ்டம், அதாவது பாண்டிங் எப்பவுமே இருக்கும். ஆமாம் ஆமாம். எப்படி சொல்லுங்க? அதான் திருமணமான பிறகு எனக்கு வந்து ஒரு 4 பொண்ணு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஆமா, 4 பொண்ணு தான். 4 பொண்ணு தானா? ஏன் அப்படின்னா எங்க வீட்டுல 4 பையன், அதனால நமக்கு வந்து ஒரு 4 பொண்ணு. அப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், ரோட்ல காயறி வரம் பார்த்துட்டு இருக்கேன். அப்பவுமே திருமணம் பண்ணி வச்சிட்டாங்கல்ல, அப்பவும் நான் யோசிக்கிறேன், 4 பிள்ளைகளே நம் தகுதிக்கு ஏத்த மாதிரி நம்ம கல்யாணம் பண்ணி கொடுப்போம். நானும் பொம்பளை பிள்ளையர்களும் வீடு கலக்கல கலக்கல கலக்கலன்னு இருக்கும், ஏன்னா இந்த பிள்ளை அந்த பிள்ளைய சத்தம் போடும் அது போடும், இல்லை ஒன்று அப்பாவுக்கு சப்போர்ட்டாக, ஆமாம் ஒன்று அம்மாவுக்கு சப்போர்ட்டாக பேசும். இது நல்லா இருக்கும்ல, நல்லா ஒரு ஜாலியாக இருக்கும். சூட்டிகிட்டுலாம் முடிச்சு போனோம் அப்படி டென்ஷன்லாம், எல்லா 4 பிள்ளையும் விளையாடுறது பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஆசை. சந்தர்ப்ப சூழ்நிலை, ஒரே பொண்ணு, ஒரே பொண்ணு கண்ணே கண்ணு அப்படின்னு, ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணு. அதனால் இப்போ இந்த 4 பெண்கள் மீது எவ்வளவு அன்பு காட்டுறோம் பாசம் காட்டுறோமோ அப்படி எல்லாமே அந்த ஒரே ஆள் தான். அதில் இதில் என்ன ஒரு பெரிய ஒரு குடுப்பினை அப்படின்னா, நாங்கள் 4 பேருமே அண்ணன் தம்பி இல்லை, இப்போ எங்கள் அண்ணன் தம்பி 4 பேருக்குமே 5 பொண்ணு இருக்கு. அப்பா ஓகே. ஆமாம், என் தம்பிக்கு 2 பொண்ணு, அண்ணனுக்கு என் மூத்த அண்ணனுக்கு 1 பொண்ணு, அவருக்கு நேர் மூத்த இன்னொரு அண்ணனுக்கு 1 பொண்ணு, எனக்கு 1 பொண்ணு. ஓகே. மொத்தம் இப்போ எங்கள் கூட்டணிக்கு வந்து 5 பொண்ணு கிடச்சிருக்கு. ஓகே. ஏன்னா நான் 4 ஆசைப்பட்டேன், இப்போ 5 கிடச்சிருக்கு. அதுவே ஒரு பெரிய சந்தோஷம். அதில் சிறப்பு வந்து எனக்கு ஒன்றே ஒன்றுங்கிறதுனால அது கண்ணை கண்ணு. ஓகே. இல்லை இல்லை நச்சு, நம்ம சொல்லுவோம்ல இப்போ 5 பேர் தான் அரசன் வாண்டி ஆகிடுவோம் அப்படின்னு ஒரு டைலாக்லாம் இருக்கும்ல. ஆமாம். அதெல்லாம் இல்லை, நான் வளர்ப்பேன்டா அப்படின்ற மாதிரி இருக்குமா உங்களுக்கு? அது நம்மளை நம்பணும். எப்பவுமே லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம யா என்னவோ ஆகணும் அப்படின்ட்டு நம்ம வந்திருக்கோம். அது ஆகிறோம் ஆகலைங்கிறதுலாம் அது 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 இறைவன் விட்ட வழி. முயற்சின்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் நமக்கு இல்லை. அது அது நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். அதான் சொல்லுவாங்க சில பெரியவங்களாம் சொல்லுவாங்க, அந்த குளிக்கும்போதெல்லாம் நீங்கள் என்ன ஆகணும் அப்படின்னா, நான் இதுவாக ஆகணும் அப்படின்னு சொன்னால் சும்மா சொன்னால் மட்டும் போதாது. இப்போ நீங்கள் சவரில் குளிக்கிறீங்க அப்படின்னா, சவர் பார்த்து ஓப்பன் பண்ணிட்டு அப்படி தலையில் தண்ணி விழும்போது, நான் வந்து ஒரு நடிகனாகணும், நான் ஒரு நடிகனாகணும், நான் ஒரு நடிகனாகணும்னு சொல்லணும். 3 வாட்டி சொல்லணுமா? இல்லை மக்கள் தண்ணி வந்து ஊற்றியா, ஒவ்வொரு மக்களுக்கும் நான் நடிகராகணும், நான் நடிகராகணும், நான் நடிகராகணும் ஊற்றணுமா? புதிய புரிசீஜராக இருக்கு, சொல்லணும். இப்படி இந்த ஒலி அலைக்கு வந்து ஒரு பவர் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் அந்த மாதிரி சொல்லியிருக்கேன். ஓகே. நீங்கள் குளிக்கிறது குளிக்கும் போதுனா, நான் ஒரு காமெடி நடிகராக, நான் ஒரு காமெடி இப்படி ஊற்றிருக்கேன். அதுவே ஒரு காலகட்டங்களில் அது கடவுள் புண்ணியத்தில் எல்லா மக்களுடைய அன்பு ஆதரவோட அதே மாதிரி காமெடி நடிகர் ஐட்டமில், அப்போ அந்த 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 பவர், அந்த பவர் ஒன்று இருக்குது. எந்த நேரத்துலையுமே வந்து நல்ல வார்த்தைகளே சொல்லணும்னு சொல்லுவாங்க. ஒரு ஒரு கடை நடத்துகிறாங்க அப்படின்னா, அந்த கடையில் போய் அண்ணாஜி சக்கரை இருக்கா அப்படின்னு கேட்டாச்சுன்னா, இல்லை அப்படிலாம் சொல்லக்கூடாது. 5 மணிக்கு தரேம்மா. புரியுது. ஆமாம், இருந்துச்சு நான் உங்களுக்கு 6 மணிக்கு தரேன். அந்த இல்லை கிடையாது முடியாது அப்படி அந்த வார்த்தை முடியாது தெரியாதுன்னு சொல்லி அந்த வார்த்தையை பயன்படுத்தவே கூடாது அப்படின்றாங்க பெரியவர்கள் சொல்கிறாங்க. புரியுது. அந்த மாதிரி நீங்கள் அந்த மாதிரி நம்ம வந்து வருவோம் அப்படின்ற நம்பிக்கை
ஆனால் அதற்கு அந்த பெரியவர்கள் சொன்ன அந்த வழியை நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னாலே அந்த ஒலிக்கு வந்து ஒரு ஒரு பவர் இருக்குது அப்படின்றது மறுக்க முடியாத உண்மை. அதை நான் அனுபவிச்சதுனால சொல்கிறேன். சூப்பர். அண்ட் இதை நான் சொல்லும் போது இந்த ஒரு பிக்சர் காமிச்சா உங்களுக்கு இன்னும் கனெக்ட் ஆகணும்னு நினைக்கிறேன். இது எப்படி அப்படின்னா, கலக்கப்போவது யார் அந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் வந்து ஸ்டாண்டப் காமெடி அப்படின்னு ஒன்று அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியாது. ஸ்டாண்டப் காமெடின்னு ஒன்று இருக்கோ முடிவு பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்துல இந்த நிகழ்ச்சி வந்து டிவில காட்டுறாங்க, நீங்களும் அடுத்த கவுண்டர் மணி சந்தில் ஆகலாம், நகைச்சுவைக்கான களம் வாங்க வாங்கன்னு அந்த தொலைக்காட்சியில போடும்போது எத்தனை வருஷம் கிடந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், இதில் நீங்கள் அடுத்த கவுண்டமும் ஆகலாம் செந்தில் ஆகலாமா எப்படி ஆக முடியும் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கோம். ஊர்லேருந்து நம்ம அங்கே மச்சா வந்தது இல்லை மாப்பிள்ள டிவி பார்த்தியா வாழ அடுத்த கவுண்டம் நீ தான் எழுதி போடல அப்படிவா வாயில் நல்லா வரும். எத்தனை வருஷம் கிடந்து முயற்சி பண்ணிருக்கா வாழ்னு ஒரு பத்து பிச்சா புரியணும்ல. நீங்களாம் எப்படி மச்சா நம்மளாம் எடுப்பாங்க எல்லாம் எடுக்க மாட்டேன் எல்லாம் சொல்லுதும்ல எழுதி போடு நிறைய ரைட் எழுதி போடு சரி அவர் ஆசைக்கு எழுதி போடும் எழுதி போடும் அப்படின்னு எல்லாம் லெட்டர் எழுதி போட்டு அங்கிருந்து வரும். ஆமாம் நீங்கள் ஆடிஷனில் கலந்து கொள்ளலாம். ஆடிஷன்னா என்னது அப்போதான் அங்கே தெரியுது. இதெல்லாம் எனக்கு புது வார்த்தை. ஆடிஷன், ஸ்டாண்டப் காமெடி, மிமிக்ரி. மிமிக்ரிங்கிறது ஓரளவுக்கு கொஞ்சம் தெரியும். ஏன்னா நானே மிமிக்ரி பண்ணுவேன் இந்த மிந்தி ஸ்டார்டிங்ல ஆரம்பத்தில். இப்போ இதெல்லாம் புது ஸ்டாண்டப் காமெடினா ஸ்டாண்ட் அப்படின்னா நிற்கிறது நின்று கொண்டே நகைச்சுவை ஓ அப்படிலாம் நான் அர்த்தம் எடுத்துக்கிறேன். அப்போதான் எனக்கு அதெல்லாம் தெரியும். ஆனால் ஸ்டாண்டப் காமெடி எப்படி சொல்லணும்னு தெரியாதுல்ல. கிட்டத்தட்ட ஒரு 2000 நீங்க ஆடிஷன் ஆடிஷன்ல 2000 பேர். அதான் சில அதிசயங்கள் நடந்துச்சு. அதனால சொன்னா நம்ப மாட்டாங்க யாரும். 2000 பேர்ல வந்து கரெக்டா 2000 ஆள் இருப்பாங்கல்ல. அதானா 2000 ஒரு 2000 கூட தான் இருக்கும். கூட்டமா இருக்கு. உள்ள போயிட்டு ஒரு தன் தம்பி வரப்ப கேட்கணும் உள்ள காமெடி பண்ணுமான. அதுக்கு வந்து நம்ம ஹீரோவுக்கு ஏதாவது ஜால் எடுப்பாங்க ஏ கவுண்டமணின்னு சொல்லி தானே கூப்பிட்டாங்க. ஆமாம் இப்படி நான் யோசிச்சுட்டே இருக்கப்புறம் உள்ளே போய் என்ன பண்ணணும்னு தெரியல. ஒரு கேமரா இருக்குது 2000 ஆள் உள்ளே போகிறேன். கடைசி எனக்கு பிறகு யாருமே கிடையாது. நான் தான் கடைசி. 4 பேர் உட்காந்துருக்காங்க. இது மாதிரி ஒரு கேமரா இருக்குது, இங்கே ஒரு சின்ன ஸ்டாண்ட் மாதிரி போட்டிருக்கேன். வாங்க உங்கள் பேர் இமானுவேலா காமெடி பண்ணுங்க. காமெடியா? அவன் காமெடி தான் பண்ணணும். ஆனால் என்ன பண்ணணும்னு தெரியலையே. சரி நம்ம லைஃப்பில் நடந்த ஒரு சம்பவத்தை எடுத்துக்கிடுவோம், அதை நம்ம ஊர் ஸ்லாங்கில் சொல்லுவோம் நல்லா இருக்கும்ல அப்படின்ட்டு அந்த நேரத்தில் டைமிங்கை அப்படி ஸ்பாட்டில் ஸ்பாட்டில் யோசனை பண்ணி குட்டி சம்பவத்தை நம்ம ஊர் ஸ்லாங்கில் அடிச்சேன். போங்க உங்களுக்கு ஃபோன் வரும் அப்படி ஃபோன் பண்ணி வந்துட்டாலும் பண்ணிட்டாலும் அப்படின்ட்டு கூட விட்டுப்பிறேன். அடுத்த நாள் ஃபோனு ஓகே நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க. முதல் முறையாக தொலைக்காட்சியில் மூஞ்சை கட்டப்படலாம். ஊரில் இருக்கிற எல்லாரும் நம்மளை கேள்வி கிண்டல்லாம் பண்ணாங்கல்ல அவங்க மூஞ்செல்லாம் வந்து போகுது. 20 டிவியில் வரண்டா வந்துட்டு உனக்கு பேர் சொல்கிறேன்டா அப்படின்ற மாதிரிலாம் கற்பனைகள் வருது. ஆனால் என்ன பண்ணணும்னு தெரியல. அடுத்தடுத்து என்னது தெரியும். ஸ்டாண்டப் காமெடினா நம்ம மதுரை முத்து. மதுரை முத்து வந்து காமெடி சொல்லுவாரோ அவருக்கு அனுபவம் இருக்கும் போடுவாங்க. அந்த பட்டிமன்றம் இதெல்லாம் பேசி அனுபவம் த்ரோவாக போடுறாப்புல எனக்கு மொத்தமாக வந்து ஒரு 10 ஜோ கூட ஞாபகம் இருக்கு. இந்த வாழ்க்கையில் நடந்த கதைகளாக ஒன்றுனா அதை கற்பனையாகவே அது அந்த கதை திருப்பி திருப்பி பண்ணி பண்ணி சொல்கிறேன். 80 பேர் எடுத்தாங்க. அந்த 80 பேர்லேருந்து ஒரு 40 பேர் கழிச்சிட்டாங்க. அந்த 40 பேருக்கு நான் வந்தேன் ஓகே இல்லை என் ஸ்லாங்கு நீ காப்பாற்றி கூட்டு போகுது. கடைசியாக அந்த 40 பேரும் இது போனோம் டெலிவிஷன். அதுலேயும் வந்து நான் ஃபைனலுக்கும் முந்தின ஸ்டேஜ் வரைக்கும் வந்துட்டேன். செமிஃபைனல் வரைக்கும் நான் வந்துட்டேன். ஸ்டாண்டப் காமெடி எனக்கு தெரியாது என்னன்னு தெரியாமல். ஆனால் இந்த வாழ்க்கையில் நடந்த சம்பவம் ஃபுல்லாக அப்படியே நடிச்சு காமிச்சு எனக்கு நட்பு தானே வரும். அந்த மாதிரி வந்ததில் தான் இப்போ யாராவது லேசாக முத்து கபடி சுந்தரசி சார் கூப்பிட்டு தலைநகர்ன்ற படத்தில் நல்ல நல்லா பேசுகிறான். நல்லா திருநெல்வேலி பேச நல்லா பேசுகிறாப்புல நம்ம கூடவே வர்ற மாதிரி ஒரு கேரக்டர் போட்டு விடு அப்படின்னு சொல்லி தலைநகரம் தான் எனக்கு முதல் படம். சினிமாவில் நடிக்க வந்தோம் அப்படின்னு அப்படி ஆரம்பித்தது அதுலேருந்து கடவுள் பண்ணிடுறேன். சூப்பர். அப்படியே படிப்படியாக அன்றைக்கி உங்கள் முன்னாடி உங்கள் பேசிட்டு இருக்கோம். என்ன பாயிண்ட்னா எல்லா இடத்துலையும் அரசியல் இருக்கும். இந்த படத்தை தலைப்புக்கு ஏற்ற மாதிரி போயிடலாம், படத்துக்கு ஏற்ற மாதிரி போயிடும். அப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ண அரசியல் இருக்கா ப்ரொஃபஷனல் எல்லா இடத்துலையுமே அரசியல் இருக்கும். அதுலேயும் பார்க்குறீங்க ஹேண்டில் பண்ணியிருப்பீங்களா அதெல்லாம்? அது அதுலேயே இருக்கேன். இந்த ஆரம்ப கட்டத்திலே அதுலேயும் அரசியல். அது எனக்கு அரசியல்னு எனக்கு தெரியாது. ஓகே என்கிட்ட காசு கிடையாது. அன்னன்னைக்கு நம்ம உழைச்சாதான்
அடுத்த நாள் சாப்பிட முடியும். அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் காய்கறி வியாபாரம் பார்த்துட்டு இருக்கேன். அப்போ இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்குது. எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரிய மாட்டேங்க, என்னடா இது நம்மளை தொடர்ந்து மேடை ஏற்ற மாட்டேங்கிறாங்களே, உங்க உட்காந்து கை தட்டுங்க கை தட்டுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்களே. அப்ப நம்மகிட்ட வந்து பெரிய திறமைகள் இல்லையோ, ஒருவேளை நம்ம காமெடியாரும் ரசிக்கலையோ, அந்த குறிப்பிட்ட ஒரு 6-7 பேர் மட்டுமே எல்லா எபிசோட்லயும் வர்றாங்க, குறிப்பிட்டடா வந்துட்டு இருக்காங்க. அப்ப நம்மளெல்லாம் அதுதான் தகுதி கிடையாதா? அப்போ அது உள்ள ஒரு அரசியல் நடந்த விஷயம் எனக்கு ரொம்ப லேட்டாக தெரிஞ்சது. ரொம்ப பின்னாடிக்கு அப்புறம் தான் ஒரு குறிப்பிட்ட ஊர், இப்போ உதாரணத்துக்கு மதுரை, ஆமாம், கோயம்புத்தூர், இவங்க இவங்க எல்லாம் ஒன்றும் சேர்ந்துக்கிறாங்க. மதுரக்காரங்க ஃபுல்லாக ஒரு கேங்கையும் ஆச்சு. ஏய் நீ ஒரு 4 ஜோக்குடுறா, ஏய் நீ ஒரு 4 ஜோக்குடுறா, இது இப்படி பண்ணுவோம், அதை இப்படி பண்ணுவோம், இந்த ஐடியா கொடுத்து பண்ணுற ஒரு டீம் ஒர்க் பண்ணுற மாதிரி அந்தந்த ஊர்க்காரங்களும் சேர்ந்துக்கிறாங்க. திருநெல்வேலிருந்து வந்து ஒரே ஆள் நான் மட்டும்தான், ஒரே சிங்கம் மாதிரி வந்துருங்க, ஒரே ஆள் யாருக்கிட்ட போய் கேட்க ஜோக்க ஆகவே இல்லை. கடைசியில் நானும் யோசனை பண்ணி யோசனை பண்ணி யோசனை பண்ணி கடைசியில் தான் தெரிஞ்சது இந்த டீம் மட்டும் எப்படி கரெக்டாக வந்துடுறாங்கன்னு பார்த்தா இவ்வளோ ஒர்க் இருந்திருக்கு உள்ளுக்கில். டைரக்டரை கொஞ்சம் அனுசரித்து போகிறது, டைரக்டரை கொஞ்சம் சிறப்பாக கவனிச்சிக்கிறது, அவங்களுக்கு தேவையான சில விஷயங்கள் பண்ணுறதுன்னு சொல்லி அதெல்லாம் எனக்கு பின்னாடி தான் தெரியும். ரொம்ப நாள் கருத்து ஓ இப்படித்தான் வந்துச்சா வண்டி அப்படின்னு சொல்லி அதை வந்து எனக்கு ரொம்ப லேட்டாக தெரியும். ஓகே. அப்போ அந்த அரசியலுங்கிறது வந்து எல்லா இடங்கள்லையுமே இருக்குது, அது வந்து பாதிக்காத வகையில் நம்ம போயிட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படி திரும்பி உக்காம அப்படி ரைட்ஸு அப்படின்ட்டு போயிடணும். இல்லை இங்கே எதுவும் அரசியல் நடக்கு, நம்ப அந்த அரசியலை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு இருக்குன்னா நம்ம பொழுப்பு நாரிடும், சாப்டர் க்ளோஸ் பண்ணுவாங்க, ஓவர், ஓகே, இதை எண்டுன்னு போடுறாங்க. பல அரசியல் பல அரசியல்களை பார்த்துச்சு, அதனால் இப்போல்லாம் அது ஒரு பெரிய விஷயமாவே இல்லை. தெரிஞ்சது உங்களுக்கு என்ன தெரிஞ்சு போச்சு? ஆமாம், இல்லை இங்கே இதான் நடக்கும் அப்படின்னு. இல்லை நச்சு, நீங்கள் சொல்கிறீங்க அரசியல் பற்றி அங்கே என்ன நடக்குது என்னால் வந்து யூகிக்க முடியாத டைம்லலாம் நான் ஒரு ஸ்டேஜ் எடுத்திருக்கேன். ஆனால் 2016 நீங்கள் வந்து கலைஞர் அவர் முன்னிலையில் டிஎம்கே சேர்ந்தீங்க, 2021 கேம்பெயின் வைக்கலாம் பண்ணீங்க. ஸோ அரசியல் தெரியாத ஒரு களம், அதுக்கப்புறம் அரசியல் தெரிஞ்சு ஒரு களம், இந்த மாதிரி தான் பார்க்க முடியுது. தவழ்ந்து வந்து ஆட்சியை பிடிச்சவன் இல்லை அப்படின்லாம் நிறைய பெரிய பெரிய டைலாக்ஸ் தான் இருக்குது, பெரிய சம்பவம் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. இருக்குது தம்பி, ஒரு பெரிய சம்பவமே இருக்குது, அது எங்கே சொல்ல முடியாது. ஆமாம், அதை சொல்ல முடியாது. அது என்னப்போ ஆரம்பம் வந்து காதை திருவி விட்டுருவோம் என்னென்னாச்சு முதலே சொல்லி முடியல. என்னென்னா சொன்னீங்க, பேட்டியை கொடுக்கணும்னு சொன்னால் அவ்வளோ இருக்கிற வேட்டிக்கிட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடக்கூடாது. அதனால் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியான காட்சிகள் படத்தில் இருக்குது. அரசியல் படம் கிடையாது, இந்த படத்துலயும் ஒரு காதல் இருக்கு, ஆனா இது காதல் படம் கிடையாது. இந்த படத்துலயும் ஒரு காமெடி இருக்கு, ஆனா இது காமெடி படம் கிடையாது. இப்ப என்ன படமா இருக்கும்? என்டர்டெயின்மெண்ட் படம். 10ஆம் தேதி பாருங்க. இதில் த்ரூ அவுட்டாக நீங்கள் ட்ராவல் ஆகிறீங்கன்ற கேள்விப்பட்டேன், டெய்லரையும் பார்க்குறோம், அதுக்கேற்ற மாதிரி இது அண்ட் தர்மத்தின் வாழ்ந்தனை சுதுக்கவும் இன்னும் தர்மமே எல்லும் பண்ணும்போது நான் யாரையும் பார்க்கல, உங்களை தான் பார்த்தேன். பின்னாடி அண்ணாச்சின்ற போது நீங்கள் எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு இருந்தீங்க, டைலாக்லாம் முக்கியம் இல்லை, அண்ணாச்சி நிற்கிறாரா அதில் ஒரு 10 செகண்ட் நாளும் போதும் நீங்களாம் அவங்கள தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு ஒரு செஞ்சுட்டு போயிடுறீங்க. அது மாதிரி புலியில் இருக்கட்டும், அந்த குட்டி குட்டி கேரக்டரில், அப்புறம் இப்படியே இருந்தா அந்த பூஜையில பாத்திருப்பீங்க, இப்படியே இருந்தா எங்க நாடு வளரஸ் ஆகும், நாசமா போய் இது கேட்டதுக்கு நாடு வளரஸ் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. இதெல்லாம் எப்படி ஆனாச்சு, நீங்களே ஃப்ரேம் பண்றதா எப்படி? இல்ல இல்ல இல்ல, அந்த பெருமை எல்லாமே அந்த இயக்குநர்கள் தான். இப்ப அந்த பூஜை படத்துல அந்த காமெடி இந்தியா படுற வளரஸ் ஆகும், இதுல வந்து ஒட்டுமொத்த கிரெடிட்டும் ஹரிசார் தான், ஹரிசார் அந்த டீம், அந்த டீம் தான் அவங்க அப்படி அழகா முத்து முத்து அந்த வாழைப்பழத்தை கழுவி கொடுக்கறது, அவரு சூரிய வந்து மூஞ்சில மிச்சரல் அடிக்கிறது, திருப்பி நான் அவரை இழுத்துக்கிட்டு போட்டு அடிக்கிறது, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் ஃபுல்ல அது ஒரு ஹரிசாருக்கு தான் அந்த பெருமை சேரும். அதே போல நீங்க அடுத்த புலி படத்துல வந்து அந்த கிட்டத்தட்ட அந்த படத்தினுடைய அந்த இயக்குனர் முதற்கொண்டு எல்லாமே அந்த அவர்களைத்தான் அது சேரும். அதே போல இப்போ நம்ம மினி பஸ் ஓனரை பார்த்துருப்பீங்க, அதனுடைய பெருமை எல்லாமே வந்து நம்ம ஒரு இது புலி படத்தினுடைய அந்த காமெடி அது எல்லாமே வந்து நம்ம சிம்பு தேவன் சார் அவங்க டீம் தான், அவங்க அது அவங்களுக்கு தான் அந்த கிரெடிட். அதே போல் அந்த பட்டயக்கிழமன் பாண்டியா படத்தில் வந்து அவர் எஸ்பி ராஜ்குமார் அந்த டீம், அந்த ஹீரோ ஒரு டைரக்டர் என்ன நினச்சி ஒரு கேரக்டர் அவர் கொடுக்காங்க, நம்ம அதை தான் அது எங்களால் முடிந்த அளவுக்கு மக்களுக்கு அது ரசிக்கிற மாதிரி கொடுக்குறோம். அதனால் அந்த இயக்குநர்களுக்கு தான் அது. இந்த உயிர் தமிழுக்கை பொறுத்த வரைக்கும் இந்த கிரெடிட் எல்லாமே வந்து யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆதம்பாபா அவர்களுக்கும் அவருடைய அந்த டீமுக்கு தான். ஓகே.
அதாவது அண்ணாச்சி அப்படின்ற ஒரு கேரக்டர் நான் வந்து த்ரோட்டாகவும் பண்ணியிருக்கேன், ஒன்று ரெண்டு சீனும் பண்ணியிருக்கேன், குட்டியாக இருந்தாலும் பண்ணியிருக்கேன். ஆனால் அதில் அதில் நம்ம வந்தோம்னா அப்படி ஒரு அப்படி 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 டப்புன்னு ஒரு குண்டு இருக்கும், அப்படி தூக்கி அடித்தா டம் அப்படின்னு அப்படியே இருக்கும். ஒரு சீன் வந்தாலும் இப்போ இந்த தேர்தல் நேரங்கள்லாம் ஒன்றும் பயங்கர வைரலாக போச்சு, நிறைய நிறைய போச்சு. அப்படியே பணம் எப்படா கொடுப்பேன், பணம் வந்தோன்னு கொடுப்பேன் அப்படிமா, பணம் எப்படா வருவேன், இந்த ஆடியோ நீங்கள் கேட்கலையா, கேளுங்க வேகம் ஹேவோ ஓ நீ அந்த ஆடியோ சொல்றியா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ரொம்ப வைரலாச்சு. அது அந்த இயக்குனர் அதான் அவங்க கொடுக்கறது நம்ம நம்பி கொடுத்தா அண்ணாச்சி சொன்னால் இது நிற்கும் அப்படின்றது. இந்த படத்தில் வந்து ஆதம்ப வந்து என்னைய நம்பி அமீர் சார் வந்து எவ்வளோ பெரிய ஒரு இயக்குனர், அவர் அவருக்கு அவருக்கு ஈக்குவலாக அவர் கொடுக்கறதுக்கெல்லாம் டக்கு 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 டக்குன்னு. இப்போ இப்போ எல்லாமே நகைச்சுவை வந்து அந்த கவுண்டர் தானே ரசிக்கும். ஆமாம் 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 அந்த டைமிங் இதுதான் டக்கு அவர் சரி. அப்புறம் இதை தான் மக்கள் இன்னைக்கு ரசிக்காங்களே தவிர அதுக்கு சரியான அந்தந்த பஞ்ச். இப்போ நீங்கள் சொன்னீங்களா ஏதாவது எதிர்கட்சிகள் எல்லாம் துவச்சி தொங்க விட்ருக்காங்கல்ல, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அரசியல் இருக்கும் படத்தில். ஓகே ஓகே. ஆனால் இது எதுக்காக அந்த இடத்துல வருது அப்படிங்கிறது நீங்கள் படம் பார்க்கும்போது அதை ரசிப்பீங்க நீங்கள். ஓகே. ஜாலியான வேலை ரசிக்கிற ரொம்ப ஜாலியாக தான் இருக்கும். ஆ அப்புறம் ஒரு ஒரு கேரக்டர் கெஞ்சும் ஒரு ஹெல்ப் பண்ணியா, ஆ உனக்கு ஹெல்ப் பண்ணா நாங்கள் இத்தனை வருஷம் நாங்கள் உட்காந்துருப்போங்க, நீ வெளில டேபிள் கீழோட வந்து ஜெயிச்சு தெரியல அப்படின்னு சிவமாய் பிள்ளை பிளானில் இருக்கிற கொண்டு இந்த இது அந்த அந்த கதைக்கு தேவையான களம் தான். அதில் அரசியல் வந்து நீங்கள் அதை அரசியலோடு சம்மந்தப்படுத்திக்கிட்டு தான் சிரிப்பீங்க. அண்ணாச்சி வந்து இந்த கேரக்டர் அப்படி தூ அப்படி இந்த ஒரு தூண் மாதிரி நிற்பாரியா அப்படின்னு என் மேலே நம்பிக்கை வச்சுருப்பாங்க. ஆமாம் அங்கே வந்து அவர் ஆதம்பாவுக்கு பெரிய நன்றி சொல்லணும்.